தமிழ்நாட்டு மக்களினுடைய பார்வையில் ஆளுநரை பொறுத்தவரை அவர் ஒரு குற்றவாளியாக தான் இன்னைக்கு வந்து நின்றுட்டு இருக்காரு. ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் மட்டும் டெல்லிக்கு போல, கூடவே தமிழ்நாடு பாஜகனுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் டெல்லிக்கு போயிருக்காரு. சேர்ந்து போகல, தனியாக போயிருக்கிறாரு. திரு அண்ணாமலை அவர்கள் இன்றைய நேரத்தில் டெல்லி பயணம் அப்படிங்கிறது, அதன் பின்பு இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன வரும்னு பார்த்தா, அண்ணாமலை சொல்கிற மாதிரி அதிமுகவுக்கு கூட்டணியோடு தான் நாங்கள் வந்து போட்டியிடணும்னு சொன்னால் நான் வந்து பதவியை விட்டு விலகிடுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறதாகட்டும், அல்லது அதிமுக பல நேரங்களில் பாஜகவை எதிர்ப்பது போல் இருந்து மறுபடியும் போய் சேர்ந்து கொள்வதாகட்டும், இது எல்லாமே இவர்களுக்குள் நடக்கின்ற ஒரு நாடகம். படிக்கிறதுக்காக நிதியமைச்சர் எவ்வளோ கஷ்டப்பட்டார், திக்கி திணறி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி போட்டு தமிழ் படிக்க அவர் அவ்வளோ கஷ்டப்படுறாரு. திமுக தமிழுக்காக தமிழ் கூட்டத்துக்காக நடத்தப்பட்ட ஃபண்டெல்லாம் வீணாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு ரொம்ப விமர்சனம் பண்ணி போட்டிருந்தாங்க. இல்லை, நீங்கள் யார் எங்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கறதுக்கு? நீங்கள் யார் தமிழ் கற்றுக் கொடுக்கறதுக்கு? போய் முதல்ல சுப்பிரமணிய சாமிக்கு தமிழ் கற்றுக் கொடுங்க.